நமஸ்தே. கல்கி சரணம். இன்றைய அற்புதத்தை கேட்பதற்கு முன் ஸ்ரீ பகவான் வெளிப்படுத்திய ஞான போதனையை கேட்போம். விதி முன்னரே நிர்ணயிக்கப்பட்டது, ஆனால் அதை மாற்றவும் முடியும். நான் மித்ரமோகன், ஒடிசாவின் பெர்காம்பூரிலிருந்து. இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லா இன்னல்களையும் தாண்டி பல நல்ல விஷயங்களும் எங்கள் வாழ்வில் நிகழ்ந்தது. சத்தியலோகம் மற்றும் நேமத்தில் நடைபெறும் அனைத்து பூஜைகளிலும் சம்பிரதாயங்களிலும் நேரடியாக கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. 2020 சத்தியலோகத்தில் நடைபெற்ற சக்தி வாய்ந்த வரதீட்சை மாலை தாரணத்தை வீட்டிலிருந்தபடியே குடும்பத்துடன் பங்கேற்று அணிந்து கொண்டோம். வரதீட்சை மாலை அணிந்து 21 நாட்கள் சாதனை செய்தோம். சாதனைகள் மிக எளிமையாக இருப்பினும் மிகவும் சக்தி வாய்ந்தது. என்னால் உடம்பில் சக்தி அதிர்வுகளையும் மனதில் அமைதியையும் உணர முடிந்தது. நான் கட்டுமானத்துறையில் மேற்பார்வையாளராக பணிபுரிகிறேன். வரதீட்சை மாலை அணிந்த முதல் நாள் முதல் என் வேலையில் சிறியதோ பெரியதோ எவ்வித பிரச்சனை ஏற்பட்டாலும் அது தானாகவே சரியாகிவிடுகிறது. ஒரு நாள் எங்களுடைய தோண்டு பொறி வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது பழுதடைந்து விட்டது. அதை ஓட்டுபவர் எவ்வளவு முயற்சி செய்தும் அதை சரி செய்ய இயலவில்லை. உள்ளூர் மெக்கானிக்கும் அன்று இருக்கவில்லை. அன்று பொருட்களை விநியோகிப்பது மிகவும் அவசரமாக இருந்தது. 5 டிராக்டர்கள் காத்து கொண்டிருந்தன. ஸ்ரீ பரஞ்சோதியிடம் உதவி வேண்டி பிரார்த்தனை செய்தேன். வேறு ஒரு இயந்திரத்தின் மெக்கானிக் எங்களுடைய வண்டியை பார்த்து சரியாக பிரச்சனையை கண்டுபிடித்து அற்புதமாக அதை சரி செய்தும் விட்டார். ஸ்ரீ பரஞ்சோதியின் அனுகிரகத்தால் வேலை சரியான சமயத்தில் முடிந்தது. என் மகன் இறுதி ஆண்டு சிவில் இன்ஜினியரிங் படித்துக் கொண்டிருக்கும் போது அட்வான்ஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் உயர்கல்விக்காக ஹைதராபாத்தில் உள்ள கல்வி நிறுவனத்தில் இடம்பெற கேம்பஸ் நேர்காணலில் பங்கேற்றார். பல நேர்காணல்களில் பங்கேற்ற போதும் எதிலும் தேர்ச்சி அடையவில்லை. எங்களுடைய முக்கிய பிரார்த்தனை அவனுக்கு பாதுகாப்பான ஒரு வேலை அமைய வேண்டும் என்பதே. டிசம்பர் 14 ஒரு நேர்காணலில் ஆன்லைனில் தேர்வு எழுதினான். டிசம்பர் 18 தேர்ச்சி அடைந்தான். இது நம் பரமகருண ஸ்ரீ பரஞ்சோதி நிகழ்த்திய மிகப்பெரிய அற்புதம். எங்கள் வாழ்வில் இப்பேற்பட்ட அருள்மழை பொழிந்த ஸ்ரீ பரஞ்சோதிக்கு நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை. நின் பாதார விந்தங்களில் என் இதயம் நிறைந்த நன்றிகள்.